இப்பொழுது ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கிய கனடிய தமிழ் உறவுகளின் நடைபவனி இப்பொழுது விப்பி நகரில் இருந்து கொண்டிருக்கிறது. பிராட் ஸ்ட்ரீட் டோண்டன் ரோட் சந்திப்பில் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நடைபவனியில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி அவர்களும் இணைந்திருக்கிறார். இங்கிருந்து அவரும் சிறிது தூரத்திற்கு இந்த நடைபவனியில் இணைந்து பயணிக்கவிருக்கிறார். இது சம்பந்தமான விவரங்களை தெரிவிப்பதற்காக இப்பொழுது நான் இந்த ஒலிவாங்கியை கையளிக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி ஒட்டோவா நோக்கிய நடைபயணம் மூன்றாவது நாள். இப்போ நாங்கள் விட்பி புரோக்கன் தோண்டனில் நிற்கிறோம். எங்களோட வந்து எங்களோட ரோஜ் பாக் நாடாளுமன்ற உறுப்பினர், லிபரல் கட்சி ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய திரு கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் எங்களோடு இணைந்து எங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் எங்களோடு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு வந்திருக்கிறார். எங்களை எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ மூன்று கிலோமீட்டரோ தொடர்ச்சியாக நடக்கிறது எங்களுக்கு மிக மிக முக்கியம். இதில் இருக்கிற இந்த பெட்ரோ கனடா கேஸ் ஸ்டேஷன் கூடி ஒரு தமிழ் உறவு தான் அதுக்கு ஓனர். அவர் கூடி எங்களுக்கு எல்லா வகையிலையும் அந்த ஆகாரங்கள் நீர் ஆகாரங்கள் எல்லாம் எவ்வளோ உணவுனாலும் எடுங்கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம். போகிற வழிகளில் எல்லாரும் எங்களுக்கு உணவுகள் தண்ணீர்கள் எல்லாம் கொண்டு வந்து சாரணம் அவையலாய தன்மாரமாக நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு எங்களோட சேர்ந்து நிறைவு பெறும், வெற்றிகரமாக நிறைவு பெற மட்டும் நீதி கிடைக்கும் வரைக்கும் எங்களோட இணைந்து இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சிறு உரை ஆற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கரி ஆனந்த் சங்கரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். முதலாவதாக எங்கள் உறவுகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். பல வருடங்களாக கடந்த 26 போராட்டம், அதுக்கு மேலாக 11 தாண்டியும் அவர்களுக்கு ஒரு விதமான நீதியும் கிடைக்காமல் அவர்கள் நினைக்கிறேன் மதரசத்து டிசப்பியர் என்று சொல்கிற மக்கள் கிட்டத்தட்ட 1,000 மேலாக அவர்கள் இன்னும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு வரார்கள். நான் 2018 போன நேரத்தில் பல பேரை சந்தித்தேன். முல்லைத்தீவு, மற்றது மன்னார், மற்றது கிளிநொச்சியில் அவர்களோட போராட்டத்தை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களோட வேதனைகள், அவர்களோட எதிர்பார்ப்புகள் ஒரு நீதி கிடைக்கும் என்று அதில் எத்தனையோ பேர் இந்த கதையில் நான் சொல்லலாம். ஆனால் குறிப்பாக நாங்கள் மூன்று விதமான கரகுறி இருக்குது. முதலாவது வந்து நேரடியாக May 17-18, 2009 சரணடைஞ்ச போராளிகள், அவர்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மி பஸ்ஸில் அவர்கள் ஏறி அவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனுடைய அவர்களுக்கே நடந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா, அவர்கள் லீகலி சரண்டர் பண்ண அவர்களுக்கு அவர்களோட லைஃப்மான ரிசல்ட்ஸும் இல்லாமல் அவர்கள் இன்னும் காணாமல் இருக்கிறார்கள். அதுக்கு மேலாக பல பேர் வந்து கடைசி நாள்களில் வந்து உறவினர்களை அவர்கள் லூஸ் பண்ண இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி தேவை. மற்றது பல வருடங்களாக ஒயிட் வேன் அப்டக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்சஸ் என்று சொல்வார்கள். அது எங்களுக்கு தெரியும். நார்த் அண்ட் ஈஸ்டில், மற்ற ஈவன் கொழம்புல கூட பல பேரை முக்கியமான ஜேர்னலிஸ்ட், அவர்கள் பிஸ்னஸ் பீப்புள், சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவர்கள் பல பேர் வந்து பல காலங்களாக அவர்கள் மிஸ்ஸிங்காக இருக்கிறார்கள். அதனுடைய எங்கள் நினப்பும் சொல்கிறேன்னா ஒரு ரிகன்சிலியேஷன் என்ற ஒரு நிலப்பாடு எங்களுக்கு வேணுமென்றால் எங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் தேவை, சரியான மறுமொழிகள் தேவை, சரியான அந்த உண்மையால் நாங்கள் கண்டுபிடிக்காமல் வந்து நாங்கள் ரிகன்சிலியேஷன் நாங்கள் இதன் இயலாது. எங்களுக்கு தெரியும் பழைய வெஸ்டர்ன் நாடு World War I இறந்த கனவேர், அது இது கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் அவர்கள் இறந்த ஜூவிஷ் மக்களாக இருக்கலாம், அல்லது வேறு போராட்டங்கள் அவர்கள் இறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது காணாமல்
போனவர்களாக இருக்கலாம். அவர்கள் முழு பேருக்கும் வந்து ஒரு அவர்கள் அவருடைய லைஃப் இருக்கு மட்டும் ஒரு கேள்வி இருக்கும், அவர்களுக்கு என்ன நடந்தன அவருடைய உறவினருக்கு என்ன நடந்தன ஒரு கேள்வி இருக்கும். என்ன பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு ஒரு காலம் பீஸ் வரப்போறையில்லை, அந்த 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 இந்த கேள்வியல் இருக்கு மட்டும் பீஸ் வரப்போறையில்லை. ஒரு தாய் ஒரு 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 குழந்தையை ஒரு ஈவன் ஒரு 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 ஒய்ஃப் ஒரு ஒரு ஹஸ்பண்டை அல்லது ஒரு பிள்ளை ஒரு ஒரு பேரண்ட்ஸை வந்து காணாமல் போய்விட்டால் அவர்களுக்கு ஒரு காலம் அந்த நிம்மதி வரப்போகிற இல்லை, எப்போ மாதிரி ஒரு கேள்வியாக தான் இருக்க போகுது. அவர்கள் கடைசி பிரெத் அவர்களுக்கு லைஃப்பில் இருக்க மாட்டோம், அது ஒரு கேள்வியாக தான் இருக்க போகுது. ஆனவரியாக எங்களுக்கு ஒரு ஒரு இன்னர் பீஸ் நாங்கள் இருக்க வேணும் என்றால் எங்களுக்கு இதுக்கு சரியான மறுமொழிகள் தேவை. அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் தான் அது எங்களுக்கு சரியான வழி என்று நான் நம்புகிறேன். அதை நான் பல வருடங்களாக பல இடங்களில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கிற முழு பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களோட கடமைகள் ஒரு தமிழராக இருக்கிற கடமைகள் நீங்கள் சரியாக செஞ்சு கொண்டு வாரீர்கள். அதனுடைய உங்களுக்கு எங்கள் கனடா வாழ் தமிழ் மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு மேலாக உங்கள் பயணம் வந்து சரியாக முடிய வேணும். அதுக்கு நான் திருப்பியும் உங்களை சந்திப்பேன். ஆட்டோவாலையும் நான் சந்திக்க இருக்கிறேன். அதனுடைய உங்கள் இந்த பயணத்துக்கு நான் நன்றி சொல்லி இந்த திருப்பி இந்த வாக்கிங்கை நாங்கள் திருப்பி தொடங்குவோம்னு நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பிளாக் ஸ்ட்ரீட்டில் அதாவது விட்பியில் நிற்கின்றோம், தொடர்ந்து நடக்கப் போகின்றோம். அதே வேளையில் எங்களோடு கூட நமது உறவினர் என்று கூறக்கூடிய முறையிலே நமது இனத்தோடு இணைந்திருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் ரூச் ரீபர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி எங்களோடு கூட நடப்பது எங்கள் எல்லோருக்கும் உற்சாகத்தை அளிக்கின்றது. இந்த உற்சாகமானது பாராளுமன்றம் செல்லும் வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்க்கின்ற மகிமையோடு நாம் நடக்கின்றோம். ஆகவே அவருடைய உரையை கேட்டிருப்பீர்கள். அந்த உரையின் மூலமாக உங்கள் எல்லோரையும் அவர் அழைக்கின்றார், வாருங்கள் இணைவோம், இணைந்து செல்வோம், இந்த நிகழ்வுக்கு நீதி கேட்டு நாம் பதிலெடுப்போம் என்கின்ற உன்னதமான எண்ணங்களோடு நாம் பகிர்கின்ற இந்த நேரத்திலே வாருங்கள் என்று உங்களையும் நாம் அழைப்பு விட்டு அவரோடு கூட நாம் நடப்பதில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன்.
அண்ணே கொஞ்ச தூரம் சேர்ந்து நடவுங்க. இப்பொழுது விட்பியில் இருந்து மீண்டும் இந்த நடைபவனி ஆரம்பித்திருக்கிறது. நீண்ட நெடும் பயணம், ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கிய இந்த பயணம் இன்னமும் 12 நாட்கள் நடைபெற்று செப்டம்பர் மாதம் 14 தேதி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் மகஜர் ஒன்று இந்த பிரதிநிதிகளினால் கையளிக்கப்படவிருக்கிறது. இதற்கான ஏற்பாட்டையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனசங்கரி அவர்களே ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வந்து இன்று இந்த நடைபவனியிலே விட்பியிலே புரோக்ரோட் சந்திப்பிலே வந்து இணைந்து கொண்டதுடன் தொடர்ந்து அவர் இந்த நடைபவனியிலே பங்கு பற்றி நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஈழத்தமிழர்களுக்கு, கனடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகிலும் வாழும் ஈழத்தமிழர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியாகும். இப்பொழுது இந்த ஊர்வலம் ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இத்துடன் இந்த நேரடி ஒளிபரப்பை நிறுத்தி கொள்ளவிருக்கிறோம். மீண்டும் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அல்லது சில நிமிட நேரங்களிலே அல்லது சில சொற்ப நேரத்திலே மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். முகநூல் உறவுகளே வணக்கம். இது கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட் ஊடாக நேரடி ஒளிபரப்பு.